வணக்கம். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். வேர்டில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேர்டை எதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்டு 2019 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து வேர்டு 2016. இந்த வேர்டு 2016 வேர்டு 2019 உள்ள ஃபியூச்சர்ஸ், ஒரு முக்கியமான சில ஃபியூச்சர்ஸை மட்டும் பார்ப்போம். ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட வெக்டார் கிராஃபிக்ஸ். இதில் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஒன்று வெக்டார் பேஸில் இருக்கும், பிட்மேப் இமேஜஸில் இருக்காது. பிட்மேப் இமேஜ்னால் ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு மேலே ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி பிளரர் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் வெக்டார் பேஸஸில் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் ஷார்ப்பாக இருக்கும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் பில்ட் இன் சப்போர்ட். இதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கும் உங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர். அதாவது நம்ம இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் நம்ம என்ன அப்போலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மேம்படுத்தியிருக்காங்க இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸை. இது லேட்டெக்ஸ் ஃபார்முலாஸ், லேட்டெக்ஸ் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் லேட்டஸ். இப்போ நம்ம டைப் ஸ்லாஷ் சம்னு அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ டைப் 1 N அடித்தோம்னா நமக்கு இது மாதிரி. ஸோ இது மாதிரியான லேட்டெக்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டில் 2019 என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒன்லி சப்போர்ட்டட் இன் விண்டோஸ் 2010 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் விண்டோஸ் 7 ஆர் 8 ஆர் 8.1 என்ன பண்ண முடியாது, நம்மளால் இதை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போது ஏன் வேர்டு 2009 இஸ் ஓல்டு வெர்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட்கிட்ட இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா February 14, 2020 இதோடைய சப்போர்ட் நமக்கு முடிய போகுது. ஸோ அதுக்கு மேலே நமக்கு விண்டோஸ் 7 சப்போர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்கிட்டேருந்து கிடைக்காது. அப்போ கிடைக்காதுன்னா கூகுள் குரோமோ, ஃபயர்ஃபாக்ஸோ, அட்வான்ஸ்டு வெர்ஷனோ எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த விண்டோஸ் 7 நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 மைக்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இப்போ தள்ளப்பட்டுட்டோம். ஸோ அதனால தான் நான் நம்ம 2019 வேர்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2019 வேர்டில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, ஸோ இதோடைய யூசஸ், ஸோ இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம். டைப் த டேட்டா அண்டு கெட் பிரிண்ட். ஸோ என்ன பண்ணணும், நம்ம டேட்டாவை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மெயின் பர்பஸ்ஸு இது தான், டேட்டாவை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டாவை டைப் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். இன்பில்டாக டேபிள்ஸ் இருக்கலாம் நம்மளுடைய டேட்டாவில், டேட்டா ஃபார்மெட்டில், இல்லை கிராஃப்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திக் பண்ணுறதுக்கு, இட்டாலிக்கில் பண்ண, அண்டர்லைன் பண்ண, அப்புறம் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், வேர்டாட்டு, வேர்டை டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் கலர் பண்ண, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. எல்லாமே நம்ம டைப் பண்ண டேட்டாவை மாடரேட் பண்ணுறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்காக நமக்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டூல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்டை நம்ம ஓப்பன் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று, நம்பர் 1 ஸ்டார்ட், தட் மீன் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எம்மில் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இப்போது விண்டோஸ் 10 உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு வேர்டு வந்து W இருக்கும். ஸோ வேர்டு W இருக்குது, இதை கிளிக் பண்ணி நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா விண்டோஸ் பட்டன், அதாவது ஹோல்ட் பண்ணிக்கணும், ஒரு விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிறீங்க விண்டோஸ் பட்டனை, ப்ளஸ் R அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ விண்டோஸ் பட்டன் R. ஸோ நமக்கு இதை மாதிரி ரன் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரன் விண்டோஸ், விண்டோஸ் விண்டோ ஹேஸ் ஓப்பன்டு, ரன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம வின் வேர்டு வித்தவுட் ஸ்பேஸ் வின் வேர்டு டைப் பண்ணி ஓகேவை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும்.
பாருங்கள், WINWORDன்னு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ரெண்டு வழியில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேர்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம், இந்த வேர்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு டூ ஆப்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ காப்பி, கட், பேஸ்ட். ஸோ காப்பினா என்ன? இப்போ காப்பி அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய லைக் ஏ ஜெராக்ஸ். இப்போ வே அப்படிங்கிறது இங்கே இருக்குது எனக்கு, அது வந்து எனக்கு வேறு ஒரு இடத்துலையும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா ட்ரேஸ் பண்ணுறோம், ஆர் ஜெராக்ஸ் பண்ணுறோம், ஆர் காப்பி பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ அப்போது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த வித சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வேர்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட், செலெக்ஷன். இப்போ எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது? ஒன்று கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து நம்ம எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோல்ட் தி லெஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக் ஓவர் த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் மேலே லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மேலே ட்ராக் பண்ணோம்னா நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோல்ட் ஷிஃப்ட் கீ, யூஸ் ஆரோஸ். ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு மவுஸ் பாயிண்டர் இந்த இடத்துல பிளிங்கர் ஆகிட்டுருக்கு, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன், டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யூஸ் ஆகும். ஆர் ஷிஃப்ட் ப்ளஸ் ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் பட்டனையோ ஆர் எண்டு பட்டனையோ ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வீஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மவுஸ் மூலயமா டபுள் கிளிக், ட்ரிபிள் கிளிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். அப்போ டபுள் கிளிக்னா ஒரு வேர்டு செலக்ட் ஆகும், ட்ரிபிள் கிளிக் பண்ணோம்னா ஒரு பேராகிராஃபே செலக்ட் ஆகும். ஸோ அதை மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன், எந்த வித சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண, நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி. ஸோ காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல காப்பிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல இது இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது, இதை கிளிக் பண்ணாலும் எந்த விதமான ஆக்ஷனும் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன், அடுத்து காப்பிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு அந்த காப்பி தேவை, வே அப்படிங்கிறது தேவைப்படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், பேஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட். இன்கேஸ் எனக்கு இந்த வே அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை, இந்த இடத்துல வேணும், தட் மீன் மூவ் பண்ணப்போம். அப்போ என்ன பண்ண, நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு கட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட். ஸோ அப்போ காப்பி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்மளாம் போகலாம், காப்பி பண்ணலாம். இட் காப்பீடு த டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் என்ன பண்ணும், காப்பி பண்ணும். எப்படிலாம் நம்ம காப்பி பண்ணலாம், கண்ட்ரோல் ப்ளஸ் சி தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு எது இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஹோம் ரிபனில் போயிட்டு அந்த இடத்துல உள்ள அந்த டாக்குமெண்ட் மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கட், கண்ட்ரோல், இட் மூவ் த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் என்ன பண்ணும், மூவ் பண்ணும். அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஆர் ஹோம் ரிபனில் சிசர் மாதிரி உள்ள ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண, காப்பீட் பண்ண, இட் ஹெல்ப்ஸ் டு பேஸ்ட், கட் ஆர் காப்பீடு டெக்ஸ்ட். கட் பண்ண அல்லது காப்பீட் பண்ண டெக்ஸ்ட்டை நமக்கு என்ன பண்ணுது, பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. கட் காப்பி ஃபங்க்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் வி யூஸ் பண்ணலாம். ஆர் ஹோம் ரிபனில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேட் மாதிரி உள்ள ஒரு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு அப்போ நம்ம கட் காப்பி பேஸ்ட் ஒன்று ஒன்றுத்துக்கும் பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது பல வகையில் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி மூவ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.